வீடியோல பார்க்க போற விஷயம் அத வந்து கிளிக் பண்ற மூலமா ஒரு வெப்சைட்ல போயிட்டு எப்படி earn பண்றன்னு சொல்லி அந்த வெப்சைட்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னு சொன்னா ஜா லைஃப் ஸ்டைல பத்தி அந்த வீடியோல சொல்லியிருந்தேன், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள். சோ அந்த வீடியோவை பார்க்கறவங்க மேலே இருக்கிற ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க. இப்ப பார்க்க போற விஷயம் அட வந்து கிளிக் பண்ற மூலமா ஒரு வெப்சைட்ல போயிட்டு மணி ஏர்ன் பண்ண போறோம். இதுல வந்து பேமெண்ட்டை உடனே தந்துருவாங்க. இந்த வெப்சைட்டை பத்தி எனக்கு சொன்னது அப்சல் பிரதர் தான். ஸோ அவருக்கு கோபல்டெக் மூலமா நன்றி. அவரும் வந்து இதுல பேமெண்ட்டை எடுத்திருக்காரு. ஸோ இன்ஸ்டண்டா பேமெண்ட் தருவாங்க. நீங்க வந்து வித்ட்ரா பண்ணதுமே உங்களுக்கு பேமெண்ட்டை பேபாலுக்கு கொண்டு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நானும் வந்து இந்த வெப்சைட்டை ரிவ்யூ பண்ணி தமிழ்ல உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஸோ வீடியோவை பார்க்குற நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க ஸ்கிப் பண்ணா பார்த்தா தான் உங்களால இந்த வீடியோ பத்தி ஃபுல்லாவே விளங்கி முடியலும். ஸோ நாம இப்போ டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். ஓகே, அவர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல இந்த லிங்கை வந்து சென்ட் பண்ணாரு. அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃபையும் இதில் போட்டிருக்காரு. இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து நான் இந்த வீடியோக்கு இல்லை இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்க. இப்போ வந்து நான் இந்த லிங்கை கிளிக் பண்ணி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி ஃபஸ்ட்டுக்கு என்டர் ஆகுறேன்ட்டு சொல்கிறேன். ஸோ நான் இந்த லிங்கை வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் இப்படி தான் வரும். ஒரு ப்ரௌசரை வந்து சூஸ் பண்ண வேணும். நான் கூகுள் க்ரோம் ப்ரௌசரை வந்து சூஸ் பண்ணி கொள்கிறேன். இதுதான் அந்த வெப்சைட் ஸ்பியா கிளிக்ஸ்ன்னு சொல்லி. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நான் மொபைல்லையே எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் நிறைய பேர் மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதுலேயே நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று போட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் மாதிரி, டோன்ட் யூஸ் அட் பிளாக் ஒன் அவர் சைட். இதில் வந்து நீங்கள் அட் பிளாக்கர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பாருங்கள், அக்கௌண்ட்டை நாம் ஃபஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ மேலே பாருங்கள், தொங்கலில் சைனப்னு சொல்லி மூலையில் ஒரு பட்டன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் ஜென்ரலான சில இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. இதில் வந்து உங்களோட ஃபுல் நேமை என்டர் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து என்னோடய ஃபுல் நேமை என்டர் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து ஜிமெயில் ஐடி கேட்குறாங்க, இதை வந்து என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு அடுத்ததும் வந்து ஜிமெயில் ஐடி கேட்குறாங்க, கன்ஃபார்ம் யுவர் இமெயில் ஐடின்னு சொல்லி. இதை வந்து கிளிக் பண்ணி அதே ஜிமெயில் ஐடியை திரும்ப என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு யூசர் நேம் கேட்பாங்க, இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு பாஸ்வேர்ட். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஞாபகத்தில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு வந்து கீழே பாருங்கள், ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது, அதில் டிக் பண்ணுங்கள். அதை டிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், ரெஜிஸ்டர் பட்டன் இருக்குது ப்ளூ கலரில், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி தான் வரும். இதில் பாருங்கள், வெல்கம் டு ஸ்பியா கிளிக்ஸ். அடுத்தது வந்து யூ கேன் லாக் இன் அண்ட் கிளிக் பட் யூ வில் நீட் டு கன்ஃபார்ம் யுவர் இமெயில் பிஃபோர் அன்லாக்கிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். ஸோ ஜிமெயில் ஐடியை வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு வந்து இப்போ அந்த ஜிமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண வேணும். ஜிமெயிலுக்கு நான் இருக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுறேன் ஸ்பியா கிளிக்ஸ் அட்மின்லேருந்து. ஓகே, இதில் பாருங்கள், அந்த யூஆர்எல்னு போட்டு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் போட்டிருக்காங்க நடுவில், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுதான் அந்த ஆக்டிவேஷன் லிங்க். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ப்ரௌசரை வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இது ப்ரௌசருக்கு போனதும் பாருங்கள், ஆக்டிவேஷன் ஐடின்னு போட்டு கீழே போட்டிருக்காங்க. மேலே வந்து யூஸ் நேம் ஒன் டைம் வந்து நீங்கள் இதில் டிலீட் பண்ண வேணாம். கீழே பாருங்கள், ஆக்டிவேட் பட்டன் இருக்குது ப்ளூ கலரில், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி வெறும் லோடிங் ஆகி தேவையில்லாத இந்த பாப்அப் மெசேஜ்களை வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அட்டை கிளிக் பண்ணி தான் நாம் ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்லேருந்து சொல்கிறேன், இதில் வந்து நிறைய மெத்தடில் வந்து நீங்கள் மணி மேக் பண்ணிக்கொள்ளலாம். பட் நான் சொல்ல போகிறது வந்து அட்டை வந்து கிளிக் பண்ணுற மூலமாக மேக் பண்ணுறத பற்றி தான். இதில் அந்த லொகோட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள், அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சைடில் வந்து ஸ்டாண்டர்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து எந்த வித பேலன்ஸுமே எனக்கு இல்லை. என்னென்னு சொன்னால் நான் இப்போ தான் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்ரோ ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் வித்ரோ விலக்கு மினிமம் வந்து பாருங்கள் 0.02 USD எடுத்தாலே இதை நீங்கள் வித்ரோ பண்ணிக்கொள்ளலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூ டோன்ட் ஹாவ் இனஃப் ஃபண்ட்ஸ். எனக்கு வந்து இதில் பேலன்ஸ் இல்லை. ஸோ அக்கௌண்ட்டில் வந்து எனக்கு 0.02 USD வந்து இருந்தால் அந்த கேஷை வந்து நான் வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். இதுக்கு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் அடியில் பாருங்கள்,
பர்சனல் செட்டிங் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து பர்சனல் டேட்டா, நான் கொடுத்த ஜிமெயில் ஐடி கார்டு வாங்க. அடுத்தது வந்து இதில் பாருங்க பேமெண்ட் மெத்தட்ஸ் காட்டியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பே, பேஜீர், பெர்ஃபெக்ட் மணி, ஏடிஎம், எக்ஸ்பிரஸ், கிரிப்டோ. ஸோ இந்த அஞ்சு மெத்தட்லையும் நாம் வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம் கேஷை. இன்னொரு மெத்தட் இருக்குது பேபால், நிறைய பேர் யோசிப்பீங்க என்ன பேபாலை காணலன்னு சொல்லி, கீழே இருக்குது பாருங்கள் பேபால்னு சொல்லி. இந்த பேபாலுக்கு கீழே வந்து உங்களோட பேபால் ஜிமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, அதை சரியாக என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன அக்கௌண்ட் இருக்கோ இதில் நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் இதில் என்டர் பண்ணலாம். பேஇர் அக்கௌண்ட் இருந்தால் பேஇர் அக்கௌண்ட்டை நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். பெர்ஃபெக்ட் மணி இருந்தால் அதோட அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ பெர்ஃபெக்ட் மணியில் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க அதில் வந்து எப்படி டெபாசிட் பண்ணுறேன்னு சொல்லி. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற கேஷையே நீங்கள் பெர்ஃபெக்ட் மணிக்கு டெபாசிட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து பேஇர், கொயின் பேமெண்ட்ஸ், பர்சட் பே, அடுத்த வந்து எக்ஸ்பிரஸ், கிரிப்டோ. ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு பாஸ்வேர்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டி இருந்தால் இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாம் செய்துட்டு அதுக்கு பிறகு பாருங்கள் இந்த செண்டுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, யூ ஹேவ் டு என்டர் யுவர் கரண்ட் பாஸ்வேர்ட் டு சேவ் த நியூ சேஞ்சஸ். ஸோ உங்களோட பாஸ்வேர்டை இந்த பாக்ஸுக்குள்ளே என்டர் பண்ணதுக்கு பிறகு தான் சப்மிட் கொடுக்கலாம். நான் வந்து என்னோடய பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறேன். பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டேன், கீழே சப்மிட் பட்டன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, என்னோட பேபால் ஐடியை நான் ஆட் பண்ணிட்டேன். மேலே பாருங்கள் யோ பர்சனல் செட்டிங்ஸ் வர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட். இப்போ வந்து நான் மறுபடியும் கொஞ்சம் கீழே வரேன், வந்து பர்சனல் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து கொஞ்சம் கீழே வரேன். இதில் வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து நான் பேபால் அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஜிமெயில் ஐடி. ஸோ இது ஆட் ஆகிருக்கு, செக் பண்ணி பார்த்தேன் அவ்வளோதான். ஓகே, இனி வந்து மேக் பண்ண போகிற மணி. மேலே பாருங்கள் பிடிசி அண்ட் ஒஃபர்ஸ்ன்னு இருக்குது. இதே மாதிரி பாருங்கள் ரெண்டாவதாக ப்ளே கேம்ஸ்ன்னு இருக்குது, கேம் ப்ளே பண்ணுற மூலமாக கூட இதில் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த வந்து பிசிடி அண்ட் ஒஃபரை திரும்ப நான் கிளிக் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வரேன். இதில் பாருங்கள் கேப்சா ஃபோ கேஷ்ன்னு இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து 20 கேப்சா, ஒரு நாளைக்கு 20 கேப்சா தருவாங்க, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மூலமாக இதில் வந்து பேலன்ஸ் தருவாங்க. இதில் பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மெதட்டை சொல்கிறேன், ஐ எம் ஹியூமன் இருக்குது, இது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸில் திக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை திக் பண்ணதும் சில விஷயம் கேட்பாங்க பாருங்கள், ப்ளீஸ் கிளிக் ஈச் இமேஜ் கண்டெய்னிங் ட்ரக், இப்படி ட்ரக்கோட இமேஜை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் வெரிஃபைன்றிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கேப்சாவை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் கேப்சா கம்ப்ளீட்டட், ப்ளீஸ் ரீஃப்ரெஷ் த பேஜ் டு சி அப்டேட்டட் ஸ்டேட்ஸ். ஓகே, திரும்ப வந்து நான் அந்த பேஜ் ஒருக்கா ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். அதை ரீஃப்ரெஷ் பண்ணதும் பாருங்கள் எனக்கு கேஷ் வந்திருக்கு. இந்த கேப்சாவை கம்ப்ளீட் பண்ண உடனே நான் ஏர்ன் பண்ண பேலன்ஸில் பாருங்கள் 0.0001 USD எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ 10 கேப்சாவை கம்ப்ளீட் பண்ணால் 0.001 USD கிடைக்கும். அதே மாதிரி 20 கேப்சாவை மட்டுமே கம்ப்ளீட் பண்ணால் 0.002 USD வந்து எனக்கு கிடைக்கும். அது வந்து கேப்சாவை சரி, அது வந்து 20 கேப்சாவை டெய்லி தருவாங்க. அதே மாதிரி நான் திரும்பவும் பிடிசி அண்ட் ஒஃபர்ஸை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்பியா கிளிக்ஸ்ன்றது, இந்த வெப்சைட்டோட நேமே அதுதான். ஸோ இந்த ஸ்பியா கிளிக்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நிறைய தருவாங்கன்னு நம்புகிறேன், நான் நினச்சது சரியாக தான் இருக்குது. பாருங்கள் அட் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த முதலாவது அட்டை வாட்ச் பண்ணால் அதுக்கு வந்து 0.001 USD தருவாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க, இதை வந்து வாட்ச் பண்ணால் 0.0003 டாலர்ஸ் வந்து தருவாங்க. நிறைய அட் கீழே நிறைய கொடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோத்தையும் கிளிக் பண்ணாலே ஒரு நாளைக்கு கட்டாயம் அந்த வித்ட்ரோவில் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எக்ஸாம்பிள் வந்து நான் உண்ட கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள் இந்த ஸ்மால் ஆட்ன்றது 2 செகண்டுக்கான ஆட், இதை வந்து கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணது பாருங்கள் வெயிட் ப்ளீஸ்ன்ட் வருது, இப்போ ஒரு பார் உண்டு அசைஞ்சிட்ருக்கு. அது முடிஞ்சதும் பாருங்கள் எப்படி தான் வரும்,
இதில் வந்து கிளிக் த அப்சைடுன்றது. அப்சைடுன்னும் போது இதில் வந்து எது தலைகளாக மாறி இருக்கிற நிலையிலேருந்து எது மாறி இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணணும். இதில் பென்குயின் வந்து தலைகளாக இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி சரியானதும் அந்த பேமெண்ட்டை நமக்கு தருவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னு வந்திருக்கு. இப்போ நான் ஒருக்கா பேக் பண்ணுறேன். அந்த பேலன்ஸ் வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேலன்ஸ் வந்து எனக்கு ஆட் ஆகிருக்கு பாருங்கள். 0.0001 USD முதல் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு 0.0001 USD வந்து ஆட் ஆகி டோட்டல் பேலன்ஸ் வந்து 0.0002 USD வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நிறைய இருக்குது, இதில் நிறைய ஆட் கிளிக்கிங் இருக்குது. ஸோ செக் பண்ணி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணுங்கள். இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃபை நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே போடுவேன். ஓகே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கேன். இந்த வெப்சைட்டில் போயிட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லி ஃபுல்லாகவே விளங்கியிருக்கும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதோட எப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த சேனலில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.